ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேலர் ரீஜனோட செகண்ட் டார்க்கஸ்ட் டே ஆர்க்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேலர் ரீஜனில் வந்து பார்த்தோம்னா லைக் 3000 வருஷத்துக்கு முன்னாடி டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அதே ஈவெண்ட் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து கேலர் ரீஜனில் வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஜேர்னி தி சீரியஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க்கான செகண்ட் டார்க்கஸ்ட் டே ஆர்க். ஸோ யா, இந்த ஆர்க்கோட ஓப்பனிங்கில் கேலர் ரீஜனில் இருக்கக்கூடிய எனர்ஜி பிளான்ட்டில் கேலர் பார்ட்டிகல்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய கோரில் இருந்து வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய நம்ம ஆஷோட டைனமேக்ஸ் பேண்ட் வந்து பயங்கரமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இதை பற்றி லைக் நம்ம ஆஷ் வந்து ப்ரொஃபஸர் சீரியஸ் கிட்ட கேட்கும்போது தான் அந்த டைம் ஒரு ரிப்போர்ட் வருது. அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா கேலர் ரீஜனில் வந்து பார்த்தோம்னா நிறைய போக்கிமான்ஸ் வந்து டைனமேக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இதை கேட்ட உடனே லைக் நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கேலர் ரீஜனுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலர் ரீஜனுக்கு வந்து நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் சீரியஸோட ஃப்ரெண்டான டைனமேக்ஸ் ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஸர் மக்னோலியாவை மீட் பண்ணுறதுக்காக வெர்ஜஸ்ட்ன்ற இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது வழியில் இருக்கக்கூடிய ஸ்லம்பரிங் வீல்டில் வந்து ஒரு திக் ஃபாக் ஏற்பட்டதுனால ட்ரெயின் வந்து அங்கே ஸ்டாப் ஆகுது. அந்த டைம் ஒரு வைல்டு புடல் பி போக்கேமானை பார்த்த நம்ம கோ வந்து அந்த போக்கேமான் பிடிக்க வந்து முயற்சி பண்ணுறார். அந்த டைம் ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்லம்பரிங் வீல்டுன்ற இடத்துக்குள்ளே வந்து போயிடுறாங்க. அந்த டைம் நம்ம கோவுமே வந்து பார்த்தோம்னா அந்த புனல் பி போக்கேமான் வந்து பிடிச்சிடுறார். இது வந்து கம்ப்ளீட்டாகவே நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். அந்த டைம் தான் தெரிய வருது ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலையே வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க. அந்த டைம் ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு போக்கேமான் வந்து பார்க்குறார். அதுக்கு அகேன்ஸ்ட் ஆஷ் பேட்டில் பண்ண முயற்சி பண்ணார், பட் அவரால் பேட்டில் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம கோவுமே வந்து பார்த்தோம்னா இன்னொரு மிஸ்டீரியஸான ஒரு போக்கேமானை வந்து பார்க்குறார். அந்த போக்கேமான் பிடிக்க வந்து முயற்சி பண்ணார், பட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ அதுக்கு பிறகு அங்கே ஒரு திக் ஃபாக் வந்து ஏற்பட்டதுனால அந்த ரெண்டு போக்கேமானுமே அதே இடத்துல வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் கோ வந்து பார்த்தோம்னா ஒரு டைனமேக்ஸ் எனர்ஜியை வந்து பார்க்குறாரு. சடனாக அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சோனியா வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த டைனமேக்ஸ் எனர்ஜியை பார்த்து அந்த டைனமேக்ஸ் எனர்ஜி வந்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் ஒரு டவுனுக்குள்ளே நம்ம ஆஷ் வந்துடுறாரு. ஸோ அந்த டைனமேக்ஸ் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா ஒரு சென்டிஸ் கோச் போக்கேமானை வந்து அஃபெக்ட் பண்ணுறது மூலமாக அந்த போக்கேமானுமே ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த ஜிகண்டாமேக்ஸ் போக்கேமான் அகேன்ஸ்டாக வந்து பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு அங்கே வந்து லியான் வந்து பார்த்தோம்னா இந்த ஜிகண்டாமேக்ஸ் போக்கேமான் அகேன்ஸ்டாக வந்து பேட்டில் பண்ணுறார். இதனால ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மில் இருந்த அந்த போக்கேமானுமே திரும்பவும் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கு பிறகு ஆஷ் அண்ட் லியான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆஷ் வந்து லியானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் சொல்லி நினைக்கிறார். இதனால ஆஷ் அண்ட் லியான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு மற்ற டைனமேக்ஸ் போக்கேமான் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கோ வந்து பார்த்தோம்னா சோனியா கூட சேர்ந்துக்கிட்டு டெஃபில்டுன்னு கூடிய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜியோலிப்பின்ற இடத்துல வந்து டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட் எப்படி நடந்ததுன்னா சுமாராக 3000 வருஷத்துக்கு முன்னாடி கேலர் ரீஜனில் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக் நைட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் போக்கேமான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைமாக டைனமேக்ஸ் அண்ட் ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்ம் அட்டைன் பண்ணி ஒன்னோட ஒன்று பேட்டில் பண்ணிக்கிச்சு. அப்போ இருந்த ஒரு ஹீரோ வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டோட உதவி மூலமாக அந்த பிளாக் நைட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாதிரியான கதைகள் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம சோனியா சொல்லும்போது தான் நம்ம கோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட் டைமாக லூகியா போக்கேமானை பார்க்கும்போது அதுவுமே டார்க் க்ளவுட்ஸ்லேருந்து வந்தது, மேபி அந்த டைம் நடந்த அந்த பிளாக் நைட் அப்போது ஏதாவது ஒரு போக்கேமான் வந்து காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம கோ இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறார். ஸோ ஆஷ் அண்ட் கோ ஃபஸ்ட் டைமாக லியானோட பேட்டில் பார்க்கறதுக்காக கேலர் ரீஜனுக்கு வரும்போது அவங்க ஒரு மேசிவான போக்கேமானை வந்து பார்த்துருப்பாங்க. மேபி அந்த போக்கேமான் கூட காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் சோனியா அண்ட் கோ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா எனர்ஜி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோரில் வந்து பார்த்தோம்னா கேலர் பார்ட்டிகல்ஸை இன்ஜெக்ட் பண்ணால் அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை பார்த்த சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா கேலர் ரீஜனோட ஃப்யூச்சர் வந்து சேவ் ஆகும், அதுவும் இந்த இன்டர்நெட்டஸ் போக்கேமானால் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த கோருக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு போக்கேமான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா எட்டர்நெட்டஸ். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா டைனமேக்ஸ் எனர்ஜி மூலமாக ஒரு வைல்டு கொலஸ்ட்ரால் வந்து அஃபெக்ட் ஆனதுனால அது வந்து ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ அங்கே வரக்கூடிய ஆஷ் அண்ட் லியான் வந்து பார்த்தோம்னா இந்த ஜிகண்டாமேக்ஸ் போக்கேமான் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறது மூலமாக அந்த போக்கேமான் வந்து ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்ம்லேருந்து திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. ஸோ அங்கே வரக்கூடிய சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா ஆஷ் அண்ட் லியானை வந்து பாராட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா லியான் வந்து ஆஷ் கிட்ட வந்து பார்த்தோம்னா சேர்மன் ரோஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா ஆஷை வந்து அவரோட டவருக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது
அந்த டைம் லியான் வந்து பார்த்தோம்னா சேர்மன் ரோஸோட நடவடிக்கை மேலே ஒரு சின்ன டவுட் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கோக் வந்து தெரிய வருது சோனியாவோட கிராண்ட் மதர் தான் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் மக்னோலியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு லைக் கோ அண்ட் சோனியா வந்து பார்த்தோம்னா டஃபில்ன்ற இடத்துல இருந்து அவங்களோட விஜர்ஸ்ன்ற இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம சோனியா வந்து பார்த்தோம்னா ஆமர்லாக் வேலெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸை வந்து நம்ம கோக்கு வந்து காமிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக டார்கஸ்ட் டே ஈவெண்ட் பார்த்தின ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கோ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, ஸோ அந்த ஃபோட்டோஸில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்கையை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்கையிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து ஏற்படுது. அதுக்கு பிறகு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஸ்வாட் அண்ட் ஷீல்டு மூலமாக அந்த டிசாஸ்டரை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா கிங்ஸாக மாறுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம கோ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லப்பட்ட அந்த டார்கஸ்ட் டே ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹீரோ தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இந்த ஃபோட்டோஸில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அப்புடின்னா உண்மையாலே ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம்னா அந்த பிளாக் நைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சோனியா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ யா மேபி ரெண்டு பேர் தான் வந்து இந்த பிளாக் நைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, பட் அந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்ட பிறகு அந்த ஸ்டோரிஸ் வந்து சொல்ல 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 அது வேறு விதமாக வந்து போற்றி ஆகிருக்கு. ரெண்டு பேராக இருந்ததாக வந்து ஒருத்தராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சோனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் சோனியா இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அவங்க இந்த அளவுக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் மக்னோலியா வந்து பார்த்தோம்னா சோனியாவுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அதுக்கு பிறகு தான் கோக் வந்து தெரிய வருது. அது என்னென்னா சோனியா மற்றும் லியான் இவங்க ரெண்டு பேருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அண்டு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா லியான் வந்து சாம்பியன் ஆகியிருப்பார். இதனால் சோனியா வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் ஆக பார்க்குறாங்க. ஸோ இதனால் லைக் அவங்களோட ப்ரொஃபஸர் மக்னோலியா கொடுக்குற டாஸ்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அவங்க ப்ரொஃபஸராக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வெஜஸ்ட்ன்ற இடத்துல ப்ரொஃபஸர் மக்னோலியோட லேபுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா விஷிங் ஸ்டார் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அங்கே வந்து நம்ம ப்ரொஃபஸர் மக்னோலியா வந்து பார்த்தோம்னா கோ கிட்ட வந்து டைனமேக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா கேலர் ரீஜனில் வந்து எந்த இடத்துலலாம் கேலர் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கோ அது மூலமாக டைனமிக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ கேலர் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்க இடத்த வந்து பார்த்தோம்னா பவர் ஸ்பாட்டுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவர் ஸ்பாட்டுன்ற இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டேடியமை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வைல்ட் ஏரியாலுமே வந்து பார்த்தோம்னா நிறைய கேலர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அதுக்கு பிறகு நம்ம ப்ரொஃபஸர் மக்னோலியா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அவங்களும் சேர்மன் ரோஸும் ஒன்று சேர்ந்து தான் வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் பேண்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பேண்டோட உதவி மூலமாக அவங்களோட போக்கேமானை வந்து டைனமேக்ஸ் அண்ட் ஜிகண்டமேக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ண முடியும். பட் அதுக்கு பிறகு நம்ம ப்ரொஃபஸர் மக்னோலியா வந்து பார்த்தோம்னா சேர்மன் ரோஸோட ப்ராஜெக்ட் வந்து விலகி போயிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம சோனியா வந்து கோக்கு வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் பேண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடில் என்ன நடக்குது வந்து பார்த்தோம்னா ரோஸ் டவரில் நம்ம சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா ஆஷ்கிட்ட வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைனராக வந்து இருக்க, ஸோ கேலரோட ஃப்யூச்சருக்காக நீ என்னோடய சைடில் ஜாயின் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சேர்மன் ரோஸோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ரோஸோட டவர்லேயே வந்து நைட் ஸ்டே பண்ணுற. அதேமாதிரி நம்ம கோ வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் மக்னோலியாவோட லேப்லேயே வந்து நைட் ஸ்டே பண்ணுறாங்க. மறுநாள் ஆன உடனே நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த ரோஸ் டவர்லேருந்து கிளம்பி போகிறார். அதே மாதிரி நம்ம கோ அண்ட் சோனியா வந்து பார்த்தோம்னா லைக் லேட்ரல் டவுனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கோ அண்ட் சோனியா வந்து பார்த்தோம்னா ஒலினாவோட சப்பார்டினேட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வர்றார். ஸோ அந்த டவுனுக்கு வந்த உடனே அவர் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ண முயற்சி பண்ணுறார். ஸோ அவரோட ஜிகண்டாமேக்ஸ் காப்டோரை வந்து சூஸ் பண்ணார். இதுக்கு அகைன்ஸ்டாக லைக் நம்ம கோ வந்து பார்த்தோம்னா அவரோட டைனமேக்ஸ் பேண்ட் உதவி மூலமாக அவரோட ரேபூட்டை வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் ஃபார்ம் அட்டைன் பண்ணிட்டு ஃபைனலாக அவரோட ஜிகண்டாமேக்ஸ் காப்டோருமே வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால அந்த சபார்டினேட் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு முரலில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாச்சூஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரோட ஸ்டாச்சு கூடயே வந்து பார்த்தோம்னா ரெண்டு போக்கேமான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்த உடனே நம்ம கோக்கு வந்து டக்குன்னு ரியலைஸ் ஆனது என்னன்னு வந்து பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி ஸ்லம்பரிங் வீல்டில் பார்த்த மிஸ்டீரியஸ் போக்கேமான் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறார். ஸோ அப்போ தான் அந்த ரெண்டு போக்கேமான்கான நேமுமே படிக்கிறார். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஸ்வாட் வச்சுட்டு இருக்க போக்கேமான் நேம் என்னென்னா ஜேசியான், அதே மாதிரி ஷீல்டு வச்சுட்டு இருக்க போக்கேமானோட நேம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஜாமசென்டா. ஆல்ரெடி நம்ம ஆஷ் பார்த்த அந்த மிஸ்டீரியஸ் போக்கிமான் என்னென்ன வந்து பார்த்தோம்னா ஜேசியான், அதே மாதிரி நம்ம கோ பார்த்த அந்த மிஸ்டீரியஸான போக்கிமான வந்து ஜாமசென்டா. ஸோ அப்போ தான் கோ அண்ட் சோனியாக்கு வந்து தெரிய வருது அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா அந்த பிளாக் நைட்டை ஸ்டாப் பண்ணது ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு போக்கிமான் வந்து இருந்தது சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கோ வந்து பார்த்தோம்னா ஆஷை கால் பண்ணி இந்த மாதிரி டார்கஸ்ட் டே ஈவெண்ட்டை பற்றி கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற. அந்த டைம் அந்த ரெண்டு ஸ்டாச்சு பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷுமே ரியலைஸ் பண்ணுற, அவருமே வந்து பார்த்தோம்னா ஸ்லம்பரிங் வீல்டில் வந்து ஒரு போக்கிமான வந்து பார்த்ததை வந்து கோ கிட்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பண்ணுறார். ஸோ யா, அதுக்கு பிறகு இன்னொரு சைடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம லியானுக்கு வந்து ஆல்ரெடி சேர்மேன் ரோஸ் மேலே ஒரு டவுட் வந்ததுனால ஆமலாக் ஸ்டேடியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எனர்ஜி பிளான்ட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோரில் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான டைனமேக்ஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்த லைக் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆன அந்த இடத்த நோக்கி வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் அந்த கோர் வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா லைக் அந்த இன்டர்நெட்டஸ் போக்கிமான் வந்து ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்து நம்ம லியானே வந்து செம ஷாக் ஆகிட்டார். ஸோ அதை பார்த்து நம்ம டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு, இந்த எனர்ஜி பிளான்ட் என்ன தான் நடக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க இந்த போக்கிமான் பார்த்தோன்னே இந்த பொக்கேமானுமே பிடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட்டர்ஸ் வந்து அதோட டைனமேக்ஸ் எனர்ஜி மூலமாக லைக் மியாவத்தை வந்து பார்த்தோம்னா ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ண வச்சிடும். ஸோ இதனால் நம்ம டீம் ராக்கெட்டோட மியாவத்துமே வந்து பார்த்தோம்னா ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு பிறகு கோ அண்ட் சோனி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா ஸ்லம்மரிங் வீல்டுன்ற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஜேசியான் அண்ட் ஜாமசென்டா போக்கிமானுமே வந்து பார்த்துருப்பாங்க. அந்த போக்கிமான் கிட்ட பிளாக் நைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த போக்கிமான் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து வழி காமிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போன நம்ம கோ வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டை வந்து எடுத்துக்கிட்டு ஆமர்லாக் ஸ்டேடியத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குது வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் அண்ட் லியான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சேர்மேன் ரோஸ் வந்து அப்பியர் ஆகிறார். ஸோ அப்போ தான் சேர்மேன் ரோஸோட ஒரிஜினல் பிளான் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவர் என்னன்னா இந்த இன்டர்நெட்டஸ் போக்கிமானோட இன்ஃபினிட்டி எனர்ஜியை வந்து பார்த்தோம்னா எனர்ஜி சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண தான் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் இது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லிட்டு லியான் வந்து பார்த்தோம்னா அந்த இன்டர்நெட்டஸ் போக்கிமானை பிடிக்க வந்து முயற்சி பண்ணுறார். அந்த டைம் சேர்மேன் ரோஸ் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து பேட்டில் பண்ண முயற்சி பண்ணுறார். அந்த டைம் ஆஷோட ரியோலோ வந்து பார்த்தோம்னா லுக்கரேவா எவால் ஆகிட்டு ஃபைனலாக சேர்மேன் ரோஸுமே வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த டைம் லியான் வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர்நெட்டஸ் போக்கிமான் பிடிக்க முயற்சி பண்ண பட் அவரால் பிடிக்க முடியல. இதனால் லியானுக்கும் அந்த இன்டர்நெட்டஸ் போக்கிமானுக்கும் இடையில பேட்டில் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடில் என்ன நடக்குது வந்து பார்த்தோம்னா கோ அண்ட் சோனி அவங்க ரெண்டு பேருமே ஆமலாக் ஸ்டேடியத்துக்கு வந்துடுறாங்க. பட் ஒலினாவோட சபார்டினேட்ஸ் வந்து இவங்களை தடுக்க முயற்சி பண்ணும்போது ஸோ அங்கே வந்து நம்ம ரைஹான் வந்து பார்த்தோம்னா ஈஸியாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒலினாவோட சபார்டினேட்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கோ வந்து பார்த்தோம்னா அந்த ஆமலாக் ஸ்டேடியத்துக்குள்ளே வரும்போது ஒலினா வந்து பார்த்தோம்னா கோவை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைம் கோவோட ராபூட் வந்து பார்த்தோம்னா சைண்டரேஸை எவால் ஆகிட்டு ஒலினாவுமே வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு டீம் ராக்கெட்டோட ஜிகண்டா மேக்ஸ் மியாவத்தை வந்து பார்த்தோம்னா இந்த எட்டர்னேட்டஸ் போக்கிமான் அகேன்ஸ்டா பேட்டில் பண்ண வருது. அந்த டைம் அந்த எட்டர்னேட்டஸ் வந்து பார்த்தோம்னா அதோட எனர்ஜியுமே கம்ப்ளீட்டாகவே அப்சர்வ் பண்ணிட்டதுனால திரும்பவும் அந்த ஜிகண்டா மேக்ஸ் மியாவத்தை வந்து பார்த்தோம்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு லியானுமே வந்து பார்த்தோம்னா அவரோட சாய்ஸ் அந்த ஜிகண்டா மேக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ண முயற்சி பண்ண பட் அவரால் முடியல. ஸோ அதுக்கு பிறகு என்டர்நெட்டஸ் போக்கிமான் என்ன பண்ணி வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் கேலர் ரீஜனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கேலர் பார்ட்டிகல்ஸுமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா அது வந்து என்டர்னா மேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குது வந்து பார்த்தோம்னா லைக் ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து ஸ்வாடு வந்து இருக்குது. அதே மாதிரி லைக் நம்ம கோ கிட்ட வந்து பார்த்தோம்னா ஷீல்டு வந்து இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தால் அந்த என்டர்னா மேக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய என்டர்நெட்டஸ் போக்கிமான் பேட்டில் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா லைக் கேலர் ரீஜனோட லெஜெண்டரி போக்கிமானான ஜேசியான் அண்ட் ஜாமசென்டா வந்து அப்பியர் ஆகுது. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வாட் வந்து ஜேசான் கிட்ட கொடுக்கறது மூலமாக அது வந்து க்ரோன்டு ஸ்வாட் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஷீல்டை வந்து அந்த ஜாமசென்டா கிட்ட கொடுக்கறது மூலமாக அது வந்து க்ரோன்டு ஷீல்டு ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. இந்த ரெண்டு போக்கிமானுமே ஒன்று சேர்ந்து அந்த என்டர்னா மேக்ஸ் என்டர்நெட்டஸை அட்டாக் பண்ணதுனால அந்த போக்கிமானுக்கு வந்து சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டது. ஸோ இதை பார்த்து நம்ம சோனி அப்போ தான் ரியலைஸே பண்ணுறாங்க லைக் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட் வந்து எப்படி ஸ்டாப் ஆச்சு, ஆனால் அந்த ட்ரூ இன்சிடெண்ட் வந்து இப்போ அவங்க கண் முன்னாடி வந்து நடக்குது. ஸோ ரெண்டு ஹீரோஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போக்கிமான் மூலமாக தான் அந்த ஆல்ரெடி நடந்த அந்த டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஆஷ் அண்ட் கோ ஜேசியான் அண்ட் ஜாமசென்டா போக்கிமானோட உதவி மூலமாக இப்போ நடந்த இந்த செகண்ட் டார்க்கஸ்ட் டே ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா கோவோட போக்கேபாலோட உதவி மூலமாக ஆஷ் அண்ட் கோ ஒன்று சேர்ந்து அந்த என்டர்நெமேக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய என்டர்நெட்டஸ் போக்கிமான ஃபைனலாக பிடிச்சிடுறாங்க. ஸோ யா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே பாய்சன் அண்ட் டிராகன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குது வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமானை பிடிச்சிட்டதுனால லைக் டைனமேக்ஸ் ஃபார்ம் அட்டைன் பண்ண எல்லா போக்கேமான்ஸுமே திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ யா, இதை பார்த்து நம்ம சேர்மன் ரோஸ் வந்து பார்த்தோம்னா சமஷாக் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் லைக் ஜேசியான் அண்ட் ஜாமசென்டா போக்கேமானுமே அந்த இடத்த விட்டு வந்து போயிடும். ஸோ இதை பார்த்து லியான் அண்ட் சோனியா வந்து ஹாப்பி ஆவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் கேலர் ரீஜனுமே வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் இன்டர்நெட்டஸ் போக்கிமான் பிடிச்ச அந்த போக்கேபாலை வந்து ப்ரொஃபஸர் மக்னோலியா கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணிவிடுவாங்க அந்த போக்கேபாலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோனியாவுமே வந்து ஃபைனலாக ப்ரொஃபஸராகவுமே வந்து மாறிட்டு இருப்பாங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் அண்ட் கோ வந்து ஸ்லம்மரிங் வீல்டுன்ற இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டு அதே இடத்துல வந்து வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜேசியான் அண்ட் அமேசான்டா போக்கிமான் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஆல் தான் கைஸ் லைக் நம்ம சேர்மேன் ரோஸால் நடத்தப்பட்ட இந்த செகண்ட் டார்கஸ்ட் டே ஆர்க்கை வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக நம்ம ஆஷ் அண்ட் கோ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து அந்த டார்கஸ்ட் டே ஈவெண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து லெஜெண்டரி போக்கிமான மியூ டூ அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.